கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் பேர் ராஜு, நான் கோயம்புத்தூர்ல வந்துட்டுருக்கேன். இந்த அன்பரின் பாதத்தில் வந்து ஒரு வருஷமாக இங்கே வந்துட்டுருக்கேன். இதுக்கு வராத முன்னாலே எனக்கு ஏகப்பட்ட கடன் பிரச்சனைகள், கடன் பிரச்சனைனால ஃபைனான்சியர் எனக்கு கோர்ட்டில் கேஸை போட்டாங்க. அந்த கோர்ட்டில் இந்த விடுதலை கொடுத்தாரு, கடனெல்லாம் அடைக்க ஆண்டவர் எனக்கு கிருபை தந்தார். தேவனுக்கு கூடா நன்றி சொல்கிறேன். சாத்தியம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் கோயம்புத்தூர்லேருந்து வருகிறேன். எனது பெயர் ஸ்டீஃபன். என் மகள் டாக்டர் ஏஞ்சலின். நாங்கள் அன்பரின் பாதத்தில் வந்த நாளிலிருந்து எங்களுக்கு அநேக நன்மைகளை கர்த்தர் செய்திருக்கிறார். அதில் முதல் காரியமாக மகளுடைய ஃபஸ்ட் இயர் ஃபீஸை மட்டும்தான் நான் கட்ட முடிந்தது. செகண்ட் இயரில் அவள் ஃபீஸ் கட்டவில்லை என்று அவளை கல்லூரியிலிருந்து அனுப்பிவிட்டார்கள். ஆனால் பிரதருடைய ஜெபத்தின் மூலமாகவும் அவருடைய ஆலோசனை மூலமாகவும் வழிநடத்தின் மூலமாகவும் நாங்கள் பேங்கில் அணுகிய பொழுது ஒரு 2 மணி நேரத்திற்குள்ளாக எங்களுக்கு பணத்தை சாங்ஷன் செய்தார்கள். மீதமுள்ள 4.5 ஆண்டுகளுக்குண்டான ஃபீஸையும் ஒரே பேமெண்டாக கட்டும்படியாக கட்டுவை செய்தார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் முனையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து ஆண்டவரே என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. தேவ சமூகத்திலே கண்ணீரோடு ஜெபத்திலே தரித்திறந்த பொழுது நம்மை ஆசீர்வதிக்கும்படி ஆண்டவர் கொடுத்த மங்கள வார்த்தை சங்கீதம் 37:6 இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போமா? உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார். இருட்டில் கிடக்கிற உன்னுடைய நீதி, தூங்கி கிடக்கிற உன்னுடைய நீதி, மறுக்கப்பட்டிருக்கிற உன்னுடைய நீதி, ஒதுக்கி போடப்பட்டிருக்கிற நீதி என் வெளிச்சத்தை போல வெட்ட வெளிச்சத்திற்கு வரப்போகிறாது. நீண்ட நாட்களாக நீங்கள் ஜனங்கள்கிட்ட சொல்லியிருக்கலாம், ஒரு நாள் வெளியே வந்து தான் ஆகணும், ஆண்டவர் எனக்கு நீதி செய்து தான் ஆகணும், உண்மை ஒரு நாள் வெளியே வந்து தான் ஆகணும், கண்டிப்பாக வரும் என்று நீங்கள் சொல்லி கொண்டிருந்தீர்கள். ஆண்டவர் இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், உன் நீதியை இனி வெளிச்சத்தை போல வெளிச்சமிட்டு காட்டுவேன். 2வது கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற மங்கள வார்த்தை, இனி கொடுமைக்கு அவர்கள் தூரமாய் மாறுவார்கள். ஹாலலூயா. சங்கீதம் 18:48 சொல்லுகிறது, அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர் மேல் என்னை நீர் உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறவர். இன்னைக்கு நிறைய பேர் குடும்பத்தில் பயங்கரமான கொடுமைகளை அனுபவிச்சு நீங்க வந்திருக்கலாம். ஆமென். ஆமா, கொடுமையின் உச்சகட்டம் நிறைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா புருஷன் கொடுமை அதிகமாக இருக்குது. ஆனால் இப்போ எல்லாம் சில வாலிப தம்பிமார்களை பார்த்தா எனக்கே பரிதாபமாக இருக்குது. ஏன்னா புருஷன் கொடுமை மாறி இப்போ மனைவி கொடுமை ஆரம்பிச்சிருக்கு. காலம் மாறேன்னு சொல்கிறது இதுதானு எனக்கு தெரில. உண்மை சொல்கிறேன், நிறைய வாலிப பசங்க வந்து அழுகிறான், அவள் எனக்கு வேண்டான்னு டைவர்ஸ் பண்ணிட்டு போனேன்னு நிற்கிறான். ஐயா, அவள் தப்பு பண்ணால் கூட பரவாயில்ல, நான் ஏற்றுக்கிறேன் ஐயா, எப்படியாவது வீட்டுக்கு வந்து வாழ சொல்லுங்க ஐயா, மான மரியாதை எல்லாம் போயிடும், என் பிள்ளைகளுக்காவது சேர்ந்து வாழணும் ஐயா, எப்படியாவது அவளை கன்வின்ஸ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிவிடுங்க ஐயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மனைவி பாவம் செய்தாள் என்று அறிந்தும் அந்த மனைவி எனக்கு வேணும், என் பிள்ளைக்காக வேணும்னு சொல்லி இன்னைக்கு பசங்க வந்து நிறைய காரியத்தில் விட்டு கொடுக்குறாங்க. ஆனால் நிறைய பெண்களுடைய இருதயம் இன்றைக்கு கடினமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. இப்போ லேட்டஸ்ட் ஸ்டைல் என்னென்னா, எதுக்கெடுத்தாலும் ஹாஸ்டல். ஹாஸ்டல் வெளியூர்லேருந்து வந்து ஊரில் அப்பா அம்மா இல்லாத பிள்ளைகளுக்காக வச்சுருக்கிறது தான் ஒர்க்கிங் விமன்ஸ் ஹாஸ்டல். உள்ளூரில் அம்மா வீடை வச்சுட்டு வந்து தங்குறது கூட அதுக்கல்ல ஹாஸ்டல் வச்சுருக்கிறது. அம்மா ஏதாவது கோவிச்சாச்சுன்னா உங்களுக்கு பாரமாக இருக்குன்னா நான் போயிடுறேன், ஹாஸ்டலில் போய் உட்காந்துக்கிறேன். இப்போ நிறைய பிள்ளைங்க இப்படி தான், அவங்கள்ட்ட தோழிகள் தோழர்கள் வந்து அட்வைஸ் கொடுக்குறனால அந்த பிள்ளைங்க தாய் தகப்பன்ட்டு சண்டை போட்டுட்டு நேராக போய் ஹாஸ்டலில் போய் உட்காந்துக்குது. ஹாஸ்டலில் உட்காந்துட்டு நான் அங்கேருந்து வேலைக்கு போகிறேன், நான் இங்கே வந்தால் தானே உங்களுக்கு கேள்வி, இங்கே வந்தால் தானே பிரச்சனை. ஒரு பிள்ளை ஒரு வாலிப மகளாக இருக்கலாம், ஒரு வாலிப மகனாக இருக்கலாம், அவனை நேர்வழிப்படுத்துகிறதுக்கு இன்றைக்கி தாய் தகப்பன் சில கண்டிஷன் போட்டால் என்ன லேட்டாக வந்தால் எதுக்கு கேள்வி கேட்குறேன், என் ஃப்ரெண்டு கூட லேட்டாக தான் போகிறான், அவங்க அம்மா கேள்வி கேட்கலையே, அவன் கேள்வி கேட்கலன்னா போயிட்டு போதியா, உனக்கு எங்கே போச்சு புத்தி,
எனக்கு நிறைய இடத்துல அப்படிதான் பிள்ளைகள் தன்னுடைய தாய் தகப்பனுடைய வார்த்தையை மதிக்காமல் 25 வருஷம் வளர்த்து ஆளாக்கின தாய் தகப்பனுக்கு முன்னால 40 நாள் பழகின ஃப்ரெண்டு ஜெயிச்சிடுறான். காரணம் பிசாசு. ஏன் தெரியுமா? அங்கு கர்த்தரால் போதிக்கப்படுகிற போதனை இல்லை. போதனை இல்லாத இடங்களிலே ஜனங்கள் சீர்கட்டு போவார்களாம். அப்படி சீர்கட்டு போயிடுறாங்க. என்ன சொல்கிறாங்க? இப்போ அவங்க ஃப்ரெண்ட் என்ன சொல்ல, இப்போ வீட்டில் நைட்டு லேட்டாக வந்து அம்மா கேட்க மாட்டாங்களா? ஒரு வாலிப பிள்ளை லேட்டாக வந்து அம்மா கேட்க தான் செய்வாங்க. அந்த பித்த குடல் துடிக்கிறது அவங்களுக்கு தாங்க தெரியும். நைட்டு 7 மணி 8 மணி ஆயிடுச்சுன்னா வைத்தியம் பிடிச்ச மாதிரி நிற்பாங்க. என்ன செய்கிறாங்க, என்ன பேசுகிறேன்னு தெரியும். ஆனால் பிள்ளைய காணோம், வாலிப பிள்ளையை காணோம் காணும்னு அந்த பிள்ளை வர்றதுக்காக வாசலையே பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த பிள்ளைய வந்து லேட் ஆயிடுச்சுன்னு கேட்டால் அடுத்த நாள் காலையில் போய் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லிடுவான், ஏய் அதெல்லாம் அந்த காலண்டி, இப்போல்லாம் அப்படியெல்லாம் ஒத்துக்காத, இப்படி தான் ஏறி ஒரேடி அவனை அமுக்கிடுவாங்க, பேசாமல் ஹாஸ்டல் போயிடுறேன்னு சொல்லு. அடுத்த நாள் காலையில் சாயங்காலம் அது மாதிரி வந்தோடனே நான் ஹாஸ்டலுக்கு போக போகிறேன். ஏன்னா ஒரு பேய் வந்து ஆலோசனை கொடுத்துருச்சு. பேய்க்கு வேறு வேலை என்ன இருக்குது? அதுதானே வேலை. அடுத்த நாள் சாயங்காலம் லேட்டாக வந்தாச்சுன்னா நான் பெட்டி எடுத்துகிட்டு போகிறேன்னு போயிட்டு ஹாஸ்டலில் போய் உட்காந்துட்டு ஒரு முறை இப்படி தான் ஒரு தாயார் வந்தாங்க. இதே மாதிரி ஒரு மகள் லேட்டாக வந்துகிட்டே இருந்தால் சாஃப்ட்வேரில் வேலை செய்கிறப்பில்ல, டெய்லி அது லேட்டாகி கடைசியாக ஒரு லெவலுக்கு மேலே அம்மா விளையாட்டுக்கு தான் சொன்னாங்க, நாளையிலேருந்து லேட்டாக வர்றதாருன்னா வீட்டு பக்கமே வந்துடாத, ஒரு கோபத்தில் சொல்லிட்டாங்க. இவள் போய் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லிவிட்டு வீட்டில் ட்ரெஸ் எடுக்க கூட வரல, அவள் ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு போயிட்டு ஏதோ ஒரு கடையில் போய் 4 நைட்டி 4 சுடிதாரு, ஏன்னா இப்போ கையில் காசு நல்லா விளையாடுறது இல்லை, இப்போ சம்பளம் நல்லா தான் கிடைக்குது சாஃப்ட்வேரில், அதனால் தலைகால் புரிய மாட்டேன், எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வரல. ஃபோன் பண்ணி கேட்டால் நீ தான் வீட்டுக்கு வர வேண்டான்னு சொன்னியே, வரமாட்டேன் எம்மா உன் காலில் விடுற, வரமாட்டேன் வரமாட்டேன்னா வரமாட்டேன், என் ஃப்ரெண்டெல்லாம் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்கிறாங்க, நீ என்ன பிடிச்சி கட்டி வச்சிருக்க, அது வச்சுருக்க இது வச்சுருக்கிற, எனக்கு இவ்வளோ நாளும் தெரில, இப்போ தான் என் ஃப்ரெண்டுங்க வந்து சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியுது. தாயினுடைய அழகை என்னால் தாங்க முடியலை, ஐயா எப்படியாவது நான் எவ்வளோ சொல்லி பார்த்தோம் வரல, எப்படியாவது அவளை வரவழைக்கணும்னு சொல்லி ஒரு 10 நாள் ஹாஸ்டலில் இருக்கா, 10 நாள் இவங்க யார் யாரையே வச்சு பேசி பார்த்தாங்க, ஒன்றும் கேட்கல. என்கிட்ட கடைசியாக வந்தாங்க, நான் சொன்னேன், ஆண்டவரே இது நேற்றைக்கு வரைக்கும் அவங்க வீட்டு பிரச்சனை, எப்போ உங்கள் சமூகத்தில் வந்துச்சோ இதுக்கு மேலே இது உங்கள் வீட்டு பிரச்சனை, இதுக்கு மேலே உங்கள் பிரச்சனைன்னு வந்ததுக்கப்புறம் நீங்கள் தான் இதில் வழக்காடி ஒரு காரியத்தை இமீடியட்டாக செய்து விடுகிற பொழுது இந்த தாய்க்கு சமாதானத்தின் பொழுதாக இருக்கணும். எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு காரியம் சொல்கிறேன், இயேசுவாமி ரொம்ப நம்மளை என்கரேஜ் பண்ணுவார், நீங்கள் இப்படி ஊழியம் செய்து பாருங்கள், தட்டி கொடுப்பாரு, ப்ரே பண்ண மக்களே நான் நடப்புறேன் நடத்திக்கிறேன் நீங்கள் செய்து பாருங்கள், உங்கள் கண்ணு முன்னால் நித்தம் அற்புதத்தை பார்ப்பீங்க. அதனால் ரொம்ப ஆசையாக விரும்பி என் ஊழியத்தை செய்கிறேன். எனக்கு லவ்வர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் ஊழியமும் என் ஆண்டவரும் தான் எனக்கு லவ்வர். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது ஒரு மனுஷனுடைய பொக்கிஷம் எங்கே இருக்கோ அங்கே தான் அவனுடைய மனசெல்லாம் இருக்குமா. நான் வெளியூரில் எங்கேயாவது போயிட்டு வர்றேன்னாச்சுன்னா ஃப்ளைட்டில் வந்துட்டு இருக்கும்போதே ஆஃபீஸ் தான் ஓடும் மனசில், ஊரில் இருக்கும்போது ஆஃபீஸ் தான் ஓடும். பகலில் வந்து நான் ஃப்ளைட் இறங்கி வந்துட்டேன்னா நேராக வீட்டுக்கு போக மாட்டேன், பெட்டி மட்டும்தான் வீட்டு போவேன், நான் நேராக ஆஃபீஸில் தான் வந்து உட்காந்துருப்பேன். ஹல்லேலூயா. நைட்டு வந்தால் மட்டும்தான் பெட்டியோட வீட்டுக்கு போவேன், ஏன்னா நைட்டுக்கு வேலை இல்லையேங்க, அதனால் போயிட்டு வருவேன். எதுக்கு சொல்கிறேன்னா நம்மளை என்கரேஜ் பண்ணுற ஆண்டவர் அழுது சொன்ன, ஆண்டவரே இந்த அம்மா வேறு என்னையா கேட்குறாங்க, பிள்ளைக்கு பணத்தை கொடு வேலையை கொடுன்னா கேட்குறாங்க, பிள்ளை திருந்தி வீட்டுக்கு வரணும், ஒரு நல்லவன் கையில் என் பிள்ளைய பிடிச்சி ஒப்பு கொடுக்கணும்னு ஒரு தாய்க்கு இருக்கிற நல்ல ஆசை தானேயா, நியாயமான ஆசை தானே, இதை நீங்கள் இதுக்கு மேலே தள்ளி போடக்கூடாது, என் பிள்ளைக்கு நீங்கள் உதவி செய்யணும்னு சொல்லி ஆண்டவடத்தில் கண்ணீரோட ஜெபம் பண்ணேன். அன்னைக்கு வரைக்கும் மகளால் கொடுமை தாய்க்கு நல்லா கவனிங்க. இன்றைக்கி நிறைய இடத்துல மாமியார் குடும்பம் பரவாயில்லைங்க, மாமியார் இப்படி தான் இருப்பாங்கன்னு வைக்கலாம், இல்லைன்னா மாமனார் குடும்பம், இல்லைன்னா மருமக குடும்பம், எல்லா ஊரெல்லாம் இப்படி இருக்குன்னு சொல்லி, ஆனால் பிள்ளையால் அம்மாவுக்கு கொடுமைன்னா எங்கேயா போய் சொல்ல முடியும்? யோசித்து பாருங்கள், பிள்ளையால் ஒரு தாய்க்கு நித்தமும் கொடுமைன்னா ஆண்டவர் அழுது கேட்ட, ஆண்டவரே நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, நீர் தெற்கத்திய வெள்ளங்களை திருப்புகிறவ, இன்னைக்கு அவளுடைய இருதயத்தை திருப்பணும். என்ன நடந்துச்சு தெரியுமா? எப்போ மாதிரி நைட்டு நல்ல நீட்டாக போய் தூங்கினாங்க, திடீர்னு ஒரு சொப்பனம், அந்த சொப்பனத்தில் பார்த்தா இவ சூசைட் பண்ணிட்டு தொங்கிட்டு நாக்கு தள்ளிட்டு இருக்கிற மாதிரி அவளே பார்க்குறா, கனவுல பார்க்குறா. அடுத்து திடீர்னு பார்த்தாச்சுன்னா இங்கேருந்து ஒரு பாம்பு துரத்திட்டு வருது, இங்கேருந்து பார்த்தாச்சுன்னா ஒரு காட்டு மிருகம் துஷ்ட மிருகம் துரத்திட்டு வருது. அப்படியே எழுப்பி உட்காந்துட்டு ரூமில் என்ன ஹாஸ்டலில் வச்சுருந்தா ஒன்றும் எடுக்கலை, நேரம் ஓடுது, 4 மணிக்கு வீட்டில் வந்து விழுந்தா. ஹல்லேலூயா.
ஆண்டவர்கிட்ட ஜபிக்கும்போது என்ன ஜெபம் பண்ண, விடுகிற பொழுது என் தாய்க்கு சமாதானத்தின் பொழுதாயும் மாறட்டும். இந்த ஒரு வார்த்தை போச்சுது. இரவோடு இரவாக அற்புதங்களை செய்கிற ஆண்டவர், தெற்கத்திய வெள்ளங்களை திருப்புகிறது போல். அதான் சொன்னேன், கர்த்தரால் போதிக்கப்படுகிற அறிவு அந்த வசனம் தான். அவளுடைய இருதயத்தை இன்னைக்கு நீங்கள் திருப்பினீங்கன்னா எல்லாம் சரியாக போயிடும். ஓடி வந்து அவளுக்கு வந்த ஜுரம் முடிகிறதுக்கு 4 நாள் ஆச்சு. 4 நாளைக்கு அப்புறம் தான் அந்த ஜுரம், அந்த பயத்தினுடைய ஜுரம். அதுக்கப்புறம் என்ன தெரியுமா சொன்னால், எனக்கு சாஃப்ட்வேரும் வேண்டாம், நைட் டியூட்டியும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாமா, எனக்கு ஏசுவாமி நீந்தான் வேணும், என்னை வெளியே அனுப்பிடாது, எனக்கு பயமாக இருக்குன்னு அந்த தாயுடைய மடியில் 4 நாள் படுத்து கிடந்து அழுதாள். இன்றைக்கு ஆண்டவருடைய கிருபையினால் புத்தி தெளிந்து இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எதுக்கு சொல்கிறேன்னா, என்னை கொடுமைக்கு தூரமாவாய். அதான் 2வது ப்ராஃபஸி. 3வது ப்ராஃபஸி இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், இனி நீ பயமில்லாதிருப்பாய். வாசிக்கலாம், நீதிமொழிகள் 3:24. நீ படுக்கும்போது பயப்படாதிருப்பாய், நீ படுத்து கொள்ளும்போது உன் நித்திரை இனி இன்பமாயிருக்கும். நிறைய பிள்ளைகளுக்கு நைட்டு தூங்கும் பொழுது ஒரு விதமான பயம். நிறைய பிள்ளைகள் தனியாக அம்மாவை விட்டுட்டு தனியாக தூங்குறது இல்லை. நிறைய பிள்ளைகள் அம்மா கூட படுத்தாதான், இல்லைன்னா அப்பா கூட படுத்தாதான், நிறைய வாலிப பிள்ளைகள் இன்றைக்கி அழுறாங்க. காரணம், ஒரு விதமான பயத்தின் ஆவி அவர்களை கவிக்கொள்கிறது. இன்னைக்கு சொல்கிறாரு, இனி அவர்கள் பயமில்லாதிருப்பார்கள். இந்த பயம் எங்கே போய் கொண்டு போய் விடணுன்னாச்சுன்னா, அவர்களை போய் டிப்ரெஷனில் கொண்டு போய் விட்டுரும். இந்த பயம் வேறு தேவையில்லாத ஏதாவது ஒன்று முடிவெடுக்கக்கூடிய விதத்தில் உங்களை கொண்டு போய் விட்டுறேன். எனவே வேதம் சொல்கிறது, கோழைத்தனத்தின் ஆவியை அல்ல தைரியத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்களே. இன்னைக்கு உங்களுக்குள்ளே இருக்கிற எல்லா பயத்தின் ஆவியை எடுத்து தைரியத்தின் ஆவியினால் ஆண்டவர் நிரப்பப் போகிறார். ஹல்லேலூயா. நீ படுக்கும் பொழுது நீ பயப்படாதிருப்பாய், நீ படுத்து கொள்ளும் பொழுது உன் நித்திரை இன்பமாயிருக்கும். அடுத்த ப்ராஃபஸி ஆண்டவர் சொல்கிறாரு, நிறைய பேர் நைட்டு தூங்கினா தூக்கம் வரல. உங்களுக்கு எல்லாம் இன்றைக்கி ஒரு சந்தோஷமான செய்தி, உங்களுக்கு இன்றைக்கி இன்பமான நித்திரை. இன்றைக்கு மட்டும் இல்லை, என் லைஃப் ஃபுல்லாக உங்களுக்கு இன்பமான நித்திரை. இன்னைக்கு பிறகு தூக்க மாத்திரை சாப்பிட்டு தூங்கின நாட்களுக்கு முடிவு வருகிறது. இன்னைக்கு பிறகு மதுபானத்தை குடிச்சிட்டு தூங்கின நாட்களுக்கு முடிவு வருகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் தமக்கு பிரியமானவர்களுக்கு இன்பமான நித்திரையை கொடுக்கிறார். இன்னைக்கு எத்தனை பேர் தூக்கம் இல்லை, நான் தூங்கி பல வாரம் ஆச்சு, பல மாதம் ஆயிடுச்சு, எனக்கு ஏதாவது வந்துருமோ, பைத்தியம் பிடிச்சிருமோ, பயமாக இருக்கு அப்படின்னு வந்தீங்கன்னா பயப்படாதீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், இனி நீங்கள் பயமில்லாதிருப்பீர்கள். காரணம், தைரியத்தின் ஆவியினால கர்த்தர் உங்களை நிரப்புகிறார். எல்லா கோழைத்தனத்தின் ஆவி, பயத்தின் ஆவியை அப்புறப்படுத்தி தைரியத்தின் ஆவியினால் உங்களை நிரப்பி என்னை சிங்கத்தை போல தைரியம் உள்ளவர்களாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் இருக்கிறதுல நிறைய பிள்ளைங்களுக்கு எக்ஸாமை நினைச்சாலே பயம். அந்த பயத்தின் ஆவி ஆண்டவர் அப்புறப்படுத்துறார். எக்ஸாமை நினைச்சா பயப்படாதீங்க. நீ எக்ஸாம் எழுதி ஜெயிச்சா தான் அடுத்த லெவலுக்கு போக முடியும். சில பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா பயத்தில் படித்ததெல்லாம் மறந்துடும். சிலருக்கு பயத்தில் எக்ஸாம் காலில் போய் க்வெஸ்சன் பேப்பர் ஆனவுடனே கையெல்லாம் டைப் அடிக்க ஆரம்பிச்சிடும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா கையெல்லாம் வேர்த்துரும். இன்றைக்கி அந்த பயத்தின் ஆவி எல்லாத்தையும் ஆண்டவர் அப்புறப்படுத்துகிறார். ஆமேன். அடுத்து சில பிள்ளைகளுக்கு மேரேஜை நினச்சா பயம். ஐயோ, எனக்கு மேரேஜ் வேண்டாம், எனக்கு பயமாக இருக்குது. பக்கத்தில் 1000 விழுந்திருக்கும், இடது பக்கத்தில் 10,000 விழுந்தாலும் அது உன்னை சேதப்படுத்தா. இவங்களுக்கு என்னென்னா, என் ஃப்ரெண்டு கல்யாணம் பண்ணால் அவள் பட்ட கொடுமையெல்லாம் டெய்லி என்கிட்ட சொன்னால் இதுக்கு மேலே எனக்கு கல்யாணம் ஆசை இல்லை. சிலர் சொல்லுவாங்க, எங்கள் அக்காவுக்கு கல்யாணம் நடந்துச்சு, அவப்பட்ட கொடுமையை பார்த்தா எனக்கு கல்யாணம் ஆசை இல்லை. இது பிசாசனுடைய தந்திரம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சந்ததி விரிவாகாதபடிக்கு தடைகளை கொண்டு வந்து பிள்ளைகளை வாழ விடாமல் பண்ணுகிற தந்திரம். கேட்டால் பயமாக இருக்குது, பயமாக இருக்குது, மேரேஜ் நினச்சா பயமாக இருக்குது. அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு எத்தனையோ பேருக்கு கவுன்சிலிங் கொடுத்து இன்றைக்கி தைரியமாக பிள்ளையை அல்ல பிள்ளைகளை பெற்று சமாதானமாக இருக்கிறாங்க. ஆமேன். ஸோ இந்த பயம் என்கிற இந்த ஆவி எந்தெந்த இடத்துல பிளஸ்ஸிங்ஸை பிளாக் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் பிளாக் பண்ணும். எக்ஸாம் எழுத விடாது பயம், தூங்க போனால் பயம், வேலைக்கு போனால் சிலருக்கு பயந்துகிட்டே போவாங்க. என்ன நடக்குமோ தெரியல, ஒன்றும் நடக்காதியா, தைரியமாக போய் உங்கள்கிட்ட ஒப்படைச்சா வேலையை செய்ய போகிறோம், அவங்க சம்பளம் கொடுக்க போகிறாங்க, அதுக்கு பயந்துகிட்டே போவாங்க. இடையில் ஒரு பெரிய தொழிலதிபர் என்ன பார்க்க வந்தார், அவர் சொல்கிறாரு, நல்ல பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணி பெரிய ஓகோன்னு இருக்கிறவர், நல்ல பிரசித்தி பெற்ற ஒரு ஸ்தாபனம், ஆனால் கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த பிஸ்னஸ் சென்டருக்கு போகிறதுக்கு ஒரு விதமான பயம்.
அந்த பயத்தினால் அவருக்கு பிஸ்னஸ் சென்டருக்கே போக முடியல. எனக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு நண்பர் மூலமாக எப்படியாவது ஐயாவை பார்த்து நான் ஜெபம் பண்ணோம், என்னன்னே தெரியல. பாருங்க, அவர் பெரிய லெவலில் உள்ள பிஸ்னஸ்ஸு, தொடர்ந்து ஒரு ஓனர் போகலைன்னா என்ன நிலைமையில் இருக்க யோசித்து பாருங்க. போக விடாது. அந்த பிஸ்னஸ் சென்டர் பக்கத்தில் அப்படியே போய் கல்லாப்பட்டியில் உட்கார்ந்து வச்சுன்னா என்னென்னமோ எண்ணங்கள் வருமா. அவர் துரு துருன்னு எழுப்பி வீட்டுக்கு வந்து அப்படியே பயந்து போய் வீட்டில் படுத்து கிடப்பாராம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அந்த சகோதரனை ஆண்டவர் ஒரு நாள் கொண்டு வந்தார். முதல்ல இந்த பயத்துக்கு காரணம் அவிசுவாசம். சில நேரங்களில் சிலர் நல்லா வளர்ந்துட்டு வரும் பொழுது எனக்கு இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோன்னு பயம் வந்தாச்சுனாலே வந்துடும். வேதம் சொல்லுகிறது, நான் அஞ்சினது எனக்கு நேரிட்டது. யார் சொன்னது? யோபு சொன்னான். அவன் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லையோ, ஓகோன்னு போயிட்டு இருக்கிறான். அவனுக்கு அந்த அச்சம் எதுக்கு, அங்கே பயம் எதுக்கு? பயம் தேவையில்லையே. அந்த இடத்துல தைரியமாக இருந்திருக்கலாம். அவன் பயந்ததுனால தான் அவனுக்கு நான் அஞ்சினது எனக்கு நேரிட்டது. எப்போ ஒரு மனுஷனுக்கு பயம் வருகிறது? அவிசுவாசம் உள்ள வரும்பொழுது. விசுவாசம் இருக்கிறது வரைக்கும் அவனுக்குள்ளால் பயமே வராது. அந்த அவிசுவாச கேடுகளை மாற்றி போட்டு அந்த ஆவி வெளியேறினதை என்னால் உணர முடிஞ்சு. எபிச்சுட்டே இருக்கும் பொழுது அப்படியே சுருண்டு அந்த சகோதரர் கீழே விழுந்தார். அதுக்கப்புறம் எழும்பி கொஞ்சம் தண்ணி கொடுத்து அவரை உட்கார வச்சதுக்கப்புறம் எங்கேருந்து அந்த தைரியம் வந்துச்சுன்னு தெரியும். அந்த விதமான ஆவிகள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு எந்த காரியத்தில் நீ பயந்துட்டு இருந்தாலும் அந்த காரியத்தில் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்து விடுதலை ஆக்குவார். நான்காவதாக ஆண்டவர் கொடுக்கிற தீர்க்க தரிசன வார்த்தை, திகிலுக்கு தூரமாவீர்கள். நீதிமொழிகள் 3:25-26 ஆகிய வசனங்கள் வாசிப்போமா? சடிதியான திகிலும் துஷ்டர்களின் பால்கடிப்பும் வரும்போது நீ பயப்படக்கூடாது. கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் அதில் சிக்கிக்கொள்ளாதபடி உன்னை பாதுகாப்பாராம். ஆமேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, குடும்பத்தில் இழப்புகள் வரும், பிரச்சனைகள் வரும். ஆனால் அந்த இழப்புகளையும் பிரச்சனைகளையும் கண்டு தேவனுடைய பிள்ளைகள் துவண்டு போகக்கூடாது. அந்த நேரத்தில் நீ அஞ்ச வேண்டாம். காரணம், அதற்கு நீங்களாக்கி கர்த்தர் உன்னை விடுவிப்பாராம். அந்த கட்டுகளிலிருந்து உன்னை விடுவிப்பார். எனவே அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்பொழுது ஆண்டவரை துதிக்க தேவனுடைய பிள்ளைகள் ஆரம்பிக்க வேண்டும். துதி எடுத்தா பிசாசு ஓடுவான். ஹல்லேலூயா. திகில் அப்படின்றது வந்து நம்மளை சுற்றி என்ன நடக்குன்னு நமக்கே தெரியாத மாதிரி ஒரு சூழ்நிலை, அதுதான் திகில் என்று சொல்வார்கள். திகிலுண்டு சமாதானம் இல்லை என்று எரேமியா சொல்லுகிறான். திகிலுண்டு சமாதானம் இல்லை அப்படின்னா திகில் வந்துருச்சுன்னா சமாதான நிம்மதி எல்லாம் போயிடும்னு அர்த்தம். சிலர் சொல்லுவாங்க, என்னை சுற்றி எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியலை. இந்த பக்கம் போனால் இப்படி ஒரு பிரச்சனை, அங்கே போனால் இப்படி ஒரு பிரச்சனை, இந்த பக்கம் வந்தால் இப்படி ஒரு பிரச்சனை, எந்த பக்கம் திரும்பினாலும் பிரச்சனை, எனக்கு விரோதமாக யார் தான் செயல்படுறாங்க என்னால் கண்டுபிடிக்க முடியலை. என்னென்னமோ நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், என்னான்னே என்னால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியலை. இந்த நிலைமையில் இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் சொல்கிறாரு, திகில் இருந்தாலும் இன்றைக்கு திகிலை தூர பண்ணுகிற கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார். ஆண்டவர் சொல்லிட்டாரு, இனி திகிலுக்கு தூரமாவாய். அப்படின்னா அது உன்கிட்ட வராதுன்னு அர்த்தம். உன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு இருக்கிறியோ, அந்த சூழ்நிலைகளே உன்கிட்ட இனி வராது. அந்த பிரச்சனைகளை உன்கிட்ட இனி வராத அளவுக்கு ஆண்டவர் மகிமையான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். இன்னைக்கு என்னென்ன காரியத்தை நினைச்சி திகிலோட கலக்கத்தோடு இந்த இடத்துல வந்திருக்கிறீங்களோ, அந்த காரியத்தை கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். அவரே காரியங்களை வாய்க்க செய்கிறவரும் எல்லாவற்றையும் நன்மையாய் முடித்து தருகிறவருமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு நிமிடம் அப்படி எழும்பி நின்று தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். பரிசுத்த பிதாவே, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே என் பிள்ளைகளை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். அவர்கள் சமாதானம் பெரிதாயிருக்கும். அவர்கள் இனி திகிலுக்கு தூரமாவார்கள், கொடுமைக்கு தூரமாவார்கள், நீதியினாலே ஸ்திரப்பட்டிருப்பார்கள், பயம் இல்லாதிருப்பார்கள். இந்த 4 தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. முதலாவது, எந்தெந்த பிள்ளைகள் எனக்கு நீதி கிடைக்கல, இந்த காரியத்தில் என்னை ஏமாத்திட்டாங்க, எனக்கு விரோதமாக கூட்டங்கூடி நிற்கிறாங்க அப்படின்ற நிலைமையில் வந்திருக்கிறாங்களோ, மறைக்கப்பட்ட உண்மைகள் வெளியரங்கம் ஆகும்படி நாங்கள் செபிக்கிறோம். இனி அவைகள் பட்ட பகலை போல வெளியே வரும், வெட்ட வெளிச்சத்தை போல வெளிச்சமிட்டு காட்டப்படும் என்று சொன்னீரே. மறைக்கப்பட்ட இவருடைய நீதி நியாயங்கள் நீ வெட்ட வெளிச்சமிட்டு காட்டப்படவும்,
அதன் நிமித்தம் என் பிள்ளைகளுக்கு நீதி கிடைக்கவும் இவர்களை மனதார ஆசீர்வதிக்கிறேன். நீதியில் ஸ்திரப்படுவார்கள் என்று சொன்னீரே, அப்படின்னா இதுக்கு மேல அந்த நீதியை மாற்ற ஒருவனை எந்த கோர்ட்டுக்கு போனாலும் சரி, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாலும் சரி, பரலோக கோர்ட்டு எழுதினது எழுதினது, அதை ஒருவனும் மாற்ற முடியாது என்று கர்த்தர் சொல்லுகிறேன். அதற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. கொடுமைக்கு தூரமாவார்கள் என்று சொன்னீரே, இவர்கள் அனுபவித்த புருஷன் கொடுமை, மனைவி கொடுமை, பிள்ளைகள் கொடுமை, மாமியார் கொடுமை, மருமகள் கொடுமை, நண்பர்கள் கொடுமை, அக்கம் பக்கத்து வீட்டாருடைய கொடுமை, எல்லா கொடுமைகளுக்கு நீங்களாக்கி என் பிள்ளைகளை விடுவிக்கும்படி ஏசாயா 60:18 என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இனி கொடுமை உன் வாழ்க்கையிலும் அழிவும் நாசமும் உன் எல்கையிலும் இருக்காது என்று சொன்னீரே. இவர்கள் எல்கைக்குள்ளே நீ அழிவோ நாசமோ கொடுமையோ இராதபடிக்கு கொடூரமாய் நடந்தவர்களை உம்முடைய சாந்த கரத்திற்குள்ளே ஒப்பு கொடுக்கிறேன். அவர்களை சாந்த சுரூபிகளாய் மாற்றும். குடும்பம் ஒரு குட்டி பரலோகமாய் மாறும்படி பிதா குமாரன் பரிசுத்தாவியின் பெயராலே என் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். கிருபை என் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். கிருபையின் மேல் கிருபை கிடைப்பதாக பயமில்லாதிருப்பார்கள் என்று சொன்னீரே. எதிர்காலத்தை குறித்த பயம் என் பிள்ளைகளிடத்திலிருந்து மறைந்து போவதாக, படிப்பை குறித்த பயம் மறைந்து போவதாக, எக்ஸாமை குறித்த பயம் மறைந்து போவதாக, திருமண வாழ்க்கையை குறித்த பயம் மறைந்து போவதாக, ஊழியத்தை குறித்த பயம் மறைந்து போவதாக, எல்லா பயத்தின் ஆவிகளை அப்புறப்படுத்தி தைரியத்தின் ஆவியினாலே என் பிள்ளைகளை இடைக்கட்டுவீராக. என் பிள்ளைகள் சிங்கத்தை போல இனி தைரியம் உள்ளவர்களாய் மாறுவார்களாக, சிங்கத்தை போல தைரியம் உள்ளவர்களாய் மாறுவார்களாக. நிறைஞ்ச மனசில் என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். மகிமையான காரியங்களை செய்ய இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 14 ராமலிங்க நகர், OMR ரோட், SRP டூல்ஸ் அருகில், கொட்டிவாக்கம், சென்னை 41. இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.